நாட்டை யாரும் ஆள்றனே தெரியலையே. ஐயா ஸ்டாலினா, ஐயா ஆளுநர் ரவியான்னு தெரியலையே. ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தாரு, கடலூர்ல போயிட்டு மழை பெல்லாம் வெள்ளம் வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போது அம்மாவின் ஆணைக்கிழங்கு நல்லா மழை பெய்திருக்கிறதுனாரு. அது ஒரு அதாவது சரி, அவர் சீக்கியரு. ஏ அதிமுக அமைச்சர் மாதிரி பேச்சுக்காரா, எதுக்கடா பேச்சுக்கிறாரு? அம்மாவின் ஆணைக்கிழங்கு நல்லா மழை பெய்திருக்கிறது. இப்ப 7.5 விழுக்காடு அரசு கல்லூரியில் படித்த மருத்துவம் படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஐயா எடப்பாடி இடஒதுக்கீடு கொடுத்தார். அந்த உத்தரவுல நீங்க இருக்கு, வளைவில் தட்டி பாருங்க, உத்தரவுல ஆளுநரின் ஆணைக்கிணங்க. ஆட்சி செய்யறது ஐயா எடப்பாடியா ஆளுநரா தெரியல, ஆளுநரின் ஆணைக்கிணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு வருது அதுல. அன்றைக்கு ஐயா ஸ்டாலின், இது எப்பவும் இல்லாத மரபு, இது எப்படி ஒரு அடிமை ஆட்சி, இது வந்து ஆளுநருக்கு எதுக்கு இந்த ஆளுநரின் ஆணைப்படி என்று எப்படி போடலாம்? இது இப்ப நம்ம ஐயா முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ அது 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப வந்து பள்ளி கல்லூரியில் 2 நாள் மழை வெள்ளத்துக்காக விடுமுறை. அது என்ன உத்தரவு தெரியுமா? ஆளுநரின் ஆணைப்படி. அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், அது அடிமை ஆட்சி, இது கொத்தடிமை ஆட்சி. இது ரெண்டுக்கும் பெரிய வெரி வேறுபாடு இல்ல ராஜா, ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. இப்ப 142 அடி நீரை உயர்த்தி கொள்ளலாம், அணை உறுதியாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் அதை மீறி திடீர்னு 136 அடியிலேயே தண்ணியை திறந்து விடுறோம். யாரு? தமிழக மாவட்ட ஆட்சியாளரை கூப்பிடல, இங்கே பொதுப்பணித்துறையை கூப்பிடல, அதன் அலுவலரை கூப்பிடல, அதனுடைய செயலாளரை கூப்பிடல, யாருக்கும் தெரியாது. மொத்தமா வந்து கேரளாவில் இருக்கிற வந்தாங்க, மலையாளியில் திறந்து விட்டு போயிட்டாங்க. இதை நம்ம கேள்வி கேட்டா மதிப்பிற்குரிய பெரியவர் ஐயா இருக்காங்கல்ல, துரைமுருகன் ஐயா, பெரிய அறிஞர், ஏதோ ஒரு செஞ்சோட்டு கடனுக்காக கிடக்குறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான், எங்களுக்கு தெரிஞ்சதான் பண்ணாங்க. தெரிஞ்சு பண்ணா நீங்க யாருமே அங்க இல்ல, ஏன் இல்ல? அது ஐயா போன்ற அறிஞர்கள் அப்படி பேசுவது நல்லா இல்ல. நமக்கு ஒரு அரசு இருக்கு, எதையுமே கண்டுக்கிறது இல்ல, எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. அணுக்கழிவை அங்கேயே புதைக்கலாம், புதைக்கலாமா கூடாது ஐயா? அப்பா புதைக்கிறதுக்கு அனுமதியே, ராத்திரி ராத்திரியா வழக்கு நடத்தி அழுது புரண்டு வாங்கின நீங்க அணுக்கழிவை இடிந்த கரையிலேயே கூடங்குள அணுமின் நிலம் இருக்கிற இடத்திலேயே புதைக்கலாம் என்ற இந்திய ஒன்றிய அரசின் அந்த உத்தரவை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? பல முறை கேட்ட பதிலே இல்லை. இதுல என்ன நிலைப்பாடு? அணையை இடிக்கணும் என்ற அவர்கள் சொல்வதில் உங்களுடைய கருத்து என்ன? வாயை திறக்கலையே, பேச்சே கிடையாது. நீங்க தான் பங்காளி வடிவேல் சொல்றது, பாரதி ராசாவா பாரதியாரா, அவரே கன்வீஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி. காவலன் படத்துல நினைக்கிறேன், தம்பி விஜய் படம், என் பங்காளி காவலா, இவரு அவரே கன்வீஸ் ஆயிட்டார். அந்த கதையா? அவங்க இன்னும் திராவிடம்னா என்னன்னு கண்டுபிடிக்கல, 75 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிக்கல. ஒருத்தர் வர்றாரு, ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், அதான் திராவிடம். ஓகேங்க, திராவிடம் என்பது மரபினம்ங்க, ஒரு இனத்தை குறிக்குதுங்க. அவர் இன்னொருத்தர், திராவிடம் என்பது இனத்தை குறிக்குதுங்க. இன்னொருத்தர், திராவிடம் என்பது சாதி மறுப்பதுதான் திராவிடம். எங்க சாதியை மறுத்தீங்க நீ? சாதி பார்த்தா சீட்டு குடிக்க, அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. சமூக நீதி தான் திராவிடம். எங்க சமூக நீதி? 173 இடத்துல 12 இடம் தான் பெண்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, மீதி எல்லாம் எங்க? நாங்க ஒண்ணுமே இல்லாத பிரபாகரம் பிள்ளையே 117 இடம் கொடுக்குறோம், நீ வெறும் 12 தான் கொடுக்குற. அது இல்ல, அப்புறம் சமூக நீதி இல்ல, சமூக நீதி இல்ல, அது இல்ல, அது இல்ல, ரொம்ப கேள்வியா கேட்கிறாங்க, அது இல்ல, அது இல்ல, கன்ஃபியூஸ் ஆகி இல்ல. அது திராவிடம்ங்கிறது ஒரு வாழ்வியல். எது உங்களை மாதிரியா? மக்களின் உழைப்பு சுரண்டி 500,000 கோடிகளை கொள்ளையடிச்சு ஒதுக்கி வச்சு ஒரு அந்த வாழ்வியலா? அதுவும் இல்ல, அதுவும் இல்லைங்க. அது திராவிடம் தாங்க, தமிழர், தமிழர், தமிழ ஏண்டா திராவிடனா இருக்கணும்? நான் தமிழனாவே இருந்துட்டு போறேன்டா, என்ன உனக்கு பிரச்சனை? கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கன்ஃபியூஸ் ஆகி என்ன பேசுறேன்னு தெரியாம, சில கோமாளிகள் திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். இந்த திட்டம் தான் திராவிடம். எது? இந்த வீடு தேடி கல்வி, அது ஆர்எஸ்எஸ் திட்டம். ஆர்எஸ்எஸ் திட்டத்தை நிறைவேற்றதான் திராவிடம். அவங்க அது ஸ்டோக், அது என்ன எளவு ஸ்டோக்கோ தெரியல.
திராவிடம், இதாங்க திராவிடம். அப்போ அந்த திராவிட திட்டத்தில் தான் இந்த டாஸ்மார்க்கும் இருக்கு. தாலிக்கு அறப்பவன் தங்கம் கொடுத்தோம், சாதனை. குடிக்க வச்சு 200,000 பேர் தாலியும் அறுத்தம், அதுவும் சாதனை. அது திராவிட சாதனை, அதுல ஒண்ணும் பேசுறது. ஒரு அறிக்கை விடணுமா இல்லையா? தேவையில்லாத அணை பாதுகாப்பா இருக்குது என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு, உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு, இப்படி கேரளாவில் இருக்கிற புகழ்பெற்ற நடிகர்கள் இப்படி பதிவையிட்டு குழப்பக்கூடாது, அது அந்த மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும். ஒரு அறிக்கையாவது கொடுக்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. இது உண்மையில பெரிய ஆறு தானது. எங்க இருக்கு? எங்க போட்டிருக்க? மேல போட்டிருக்க? இது ஒரு இரு போட்டு பெரியாருன்னே எழுதி வச்சுட்டாங்க. ரொம்ப பேரு அவர் தம்பி அண்ணே உங்க கவனத்துக்கு பாருங்க, பெரியார் பெரியார்னே வருதுன்னு. இந்த எம்ஜிஆர் மகன் ஒரு படம் வருதுன்னு அதுல பெரியார்னே எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன அது பெரிய ஆறுன்னு குறிப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன அட ஆரே இடிக்கணும்ன்ற, அணையே இடிக்கணும்ன்ற, நீ அந்த அந்த பேருக்கு விடுறா விடுறா. ஒரு ஒரு கொடுமை. திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அணையே இடிக்கணும்ன்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. அது ரொம்ப நாளா நடக்குது. அண்ணா பழகினமா இருக்கு, அணை கட்டணும்னாங்க. சரி, அணைக்கு உள்ளே ஒரு அணை கட்டுவோம். எத்தனைப்பா? எவ்வளவுப்பா? 1,000 கோடியா? நாங்க 500 கோடி, நீ 500 கோடி. அணைக்குள்ளே ஒரு அணை கட்டிக்கிடுவோம். பழகினமா இருக்கு, அதான் இடிக்காத, அது இருக்கட்டும். அது எப்ப இடிதோ அது எரிஞ்சிட்டு போட்டோம். அணைக்கு உள்ள வலுவான இன்னொரு அணையை கட்டிட்டு போவோம். முடிஞ்சிருச்சு. உனக்கு வேணா எனக்கு வேணா, நீ ஒரு 600 கோடி போடு, நான் ஒரு 600 கோடி போடுறேன், கட்டுவோம். அப்படி பேசுங்க, அணை பாதுகாப்பா இருக்குன்றோம். சொல்லிடுவோம். பக்கத்துல பேபி அணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணையில இந்த நீரை திறந்தா அதுல தேக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு. அந்த அணைகள் இருக்குன்னா அது தூர்வாரணுங்க, கொஞ்சம் பராமரிக்கணும், தூர்வாரணும். அதுலக்கு அதுக்கு அங்க செம்மி போயிருக்கிற, அங்க அடர்ந்து இருக்கிற சில மரங்களை வெட்டணுங்க. அதான் இப்ப சொன்னவங்க நம்ம அண்ணன் கூட, அது 26 மரம்ன்றாங்க, அப்புறம் 15 மரம்ன்றாங்க, இப்ப 3 மரம்ன்றாங்க. இவனும் போய் எண்ணி பார்க்கல, அதுல இருந்து தெரியுது. இந்த மரத்தை வெட்ட அனுமதி தராமல் நாம அந்த மரத்தை வெட்டிட்டு அதை தூர்வாரிக்கிறோம், அதை பராமரிச்சுக்கிறோம், அதை செட் பண்ணிட்டு இருக்கிறோம் கேட்கும்போது, அந்த மரத்தை வெட்ட அனுமதி தராமல் எவ்வளவு காலம் தெரியுமா? 40 ஆண்டுகளாக இழுத்தடிக்குது கேரளா. 40 ஆண்டுகளாக இந்த மரத்தை வெட்ட அனுமதி தராத கேரள அரசு என்னுடைய மலையை வெட்டி மணல் என்று கொண்டு போகிறது. எப்படி நீங்க ஏற்கிறது? இந்த மரத்தை வெட்டலாம், நான் நட்டு வளர்த்த முடியும், ஆனால் என் மலையை வெட்டி விட்டால் பிறகு யார் உருவாக்குவது? எவன் வந்து காப்பாற்றிட்டு பேச்சு கிடையாது. இதே மாதிரிதான் கன்னியாகுமரியில போராடணும். மதிப்பில்ல, இன்னும் மணல் மலை மணல் என்று மலை நொறுக்கி கொண்டு போகப்படுகிறது கேரளா. இந்த அரசு கேட்கலையே, பேசிய துரைமுருகனை கைது செய்து, ஆனால் மணலை மலையை நொறுக்கி மணலாக கடத்துவர்கள் மீது ஒரு நடவடிக்கையும் இல்லையே. எப்படி இருக்கு? அதே ஐயா பெரியவர் துரைமுருகன் ஐயா சொல்றாங்க, அப்படிலாம் வளங்களை வந்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு தடுக்க சட்டம் இல்லையே. அப்படின்னு சட்டம் போட்டு திருடுறீங்களா? திட்டம் போட்டு திருட கூட்டம் இருந்துச்சு, இப்ப சட்டம் போட்டு திருடுறீங்களா? வளங்களை கொள்ளையடிக்க கூடாதுதான், வளம் இல்லை என்றால் நிலமேது, நிலம் இல்லை என்றால் வாழ்வேது. வளங்களை கொள்ளையடித்து கொழுப்பதை வளர்ச்சி என்று யார் உங்களுக்கு கற்பித்துக் கொடுத்தது என்று இஎஸ் மாஸ்டர் கேட்கிறார். பதில் இருக்கா உங்ககிட்ட? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்ததுங்கிற? மணலை நீ உருவாக்குவியா? மலையை நீ உருவாக்குவியா? முடியாதுல்ல, பிறகு அழிக்கிற. இந்த மரத்தை வெட்டிட்டா பக்கத்தில் இன்னொரு மரம் நடலாம், நீரை உறிஞ்சி வித்திட்டால் நீரை தேக்கி வச்சு போகலாம் என் பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு. ஆனால் மணலை மலையை யார் உருவாக்கு? பதில் இல்லை. அருமையை
கேரளாவில் வாழ்கிற சகோதர மக்களுக்கு ஒன்றைத்தான் நாம் சொல்ல விரும்புகிறோம். அருமை பெருமகன் ஐயா மம்முட்டி அவர்கள் சிவகாசியில் நடந்த வெடிவிபத்து, பட்டாசு தொழிற்சாலை தீப்பிடிச்சு எரிஞ்சிருது, பல பேர் இறந்து போகிறார். அவர் 20 லட்சம் ரூபாயை உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு உதவிக்காக கொடுக்கிறார். 20 லட்சம் ரூபாய் தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் அவளை கொடுக்கலன்னு வச்சுக்க, அவர் கொடுத்தார். அப்ப அவர்கிட்ட ஊடகவியலாளர்கள் குறிப்பாக பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்க எங்க தமிழ்நாட்டில் எங்க சிவகாசியில் இறந்து போனவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு. அவன் தான் எனக்கு சோறு கொடுக்குறான், அதுக்கு தான் இந்த காசு கொடுத்துருக்கேன். உண்மை அதுதான். அங்க கப்பக்கிழங்கு, இந்த ஆள்வெளி கிழங்கு இருக்குல்ல, மரவெளி கிழங்கு, தேங்காய் தான் விலை. அரிசி, பால், முட்டை, மாட்டுக்கறிலாம் நம்ம கொடுக்கறதுதான். அந்த மாட்டுக்கு தண்ணியை விட வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியை விடு, அவனை கறி அனுப்புறதா. அப்புறம் மொக்கச்சோறு இருக்குல்ல, மட்டை அரிசி, அரிசி அது விலை வைக்கிறதுக்கு எனக்கு தண்ணி விடு. எல்லாரும் இந்த சிக்கலில் ஈடுபடுவதில்லை. பெரிய பெரிய இலக்கியவாளர்கள், பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டில் இல்லை.